மறக்காம தமிழ் தலைவாஸோட பிகேஎல் சீசன் 10 டிஃபென்ஸ் ரிவ்யூ தான் அது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடில் எந்தெந்த டிஃபெண்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். சாகர் ரைட் கார்னர், சாகில் லெஃப்ட் கார்னர், மோகித் லெஃப்ட் கவர், அபிஷேக் ரைட் கவர், ஆஷிஷ் லெஃப்ட் கவர், அமீர் பஸ்தாமி ரைட் கார்னர், முகமது ரிசா கபுகாரி லெஃப்ட் கார்னர், ரோனக் லெஃப்ட் கவர், நித்தேஷ் லெஃப்ட் கார்னர். இது தாங்க நம்மளோட டிஃபென்ஸ். நம்ம டிஃபென்ஸ் ஸ்குவாடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 9 பேர் நம்ம டிஃபென்ஸில் இருக்காங்க. ஸோ இதில் வரிசையாக அவங்கள பற்றி ஒரு சின்ன நோட் சொல்லிடுறேன். சாகர் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னருங்க, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம். போன சீசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் நம்ம டிஃபென்ஸ்லாம் நல்லா பண்ணணும்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆடலனாலுமே அது வரைக்குமே சாகரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாகிலுங்க, இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் கார்னர், இவருமே ஒரு நல்ல பிளேயர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. ஏன்னா அவரோட லெஃப்ட் கார்னரில் அவர் பண்ண நல்ல நல்ல டிஃபென்ஸ்னால தான் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு டிஃபென்சிவ் யூனிட்டே நல்லா பண்ண காரணம் நம்ம சாங்கியிலும் சாகரும் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இவங்க, ஏன்னா இவங்க தான் நம்ம டிஃபென்ஸில் முக்கியமாக இருந்தாங்க போன சீசனில். இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்மளால் செமிஃபைனல் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டிஃபென்ஸில் ரெண்டு பெரிய தூண்கள்னா இவங்க ரெண்டு பேரும் சொல்லணும். சாகிலுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் போன சீசன். மோகித்துங்க, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கவர். இவரோட போன சீசன் பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில வாட்டி இவருமே கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கல் போய் பண்ணுவாருங்க. ஸோ அதை மட்டும் இவர் தட்டா இவர் ஒரு நல்ல பிளேயர், தேவையில்லாமல் பாயிண்ட்டை கொடுப்பாரு. ஸோ அதை தவிர இவர் வந்து நல்ல பிளேயர் தான், நல்ல நல்ல டேஷஸ் அடிப்பார், அப்புறம் நல்லாவே பிளாக்கும் பண்ணுவாருங்க. ஸோ என்னைய போய் மோகிக்குமே போன சீசன் ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு. பட் அவர் அந்த மிஸ்டேக்கை மட்டும் அட்வான்ஸ் டேக்கல் மட்டும் பண்ணாமல் இருந்தால் அவருமே ஒரு நல்ல பிளேயர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ரைட் கவருங்க. இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னை பார்த்து நம்ம மோகித் கொண்டது தாங்க, கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம டிஃபென்ஸ்லேயே கொஞ்சம் வீக்லிங்காக போன வருஷம் தெரிஞ்சது அபிஷேக் தான். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா நல்லா இருந்தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளோவா அவர் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சில வாட்டி இந்த அட்வான்ஸ் டேக்கல் இது மாதிரியான டேக்கல்ஸ் இவருமே போவார், தேவையில்லாமல் பாயிண்ட்டை கொடுப்பாரு. மோகித் என்ன பண்ணால் அதே தான், பட் இவர் அதோட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணான்னு சொல்லுங்க. ஸோ அதுதான் அபிஷேகம் அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டான்னா ரொம்ப நல்லதுங்க. அதே ஆஷிஷுங்க, ஆஷிஷ் ஒரு லெஃப்ட் கவர், போன சீசன் தமிழ் தலைவாஸில் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கல. டொமஸ்டிக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க, அவரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. அமீர் பஸ்தாமிங்க, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கார்னருங்க. இவர் வந்து ஒரு ஃபாரின் டிஃபெண்டர், இரானியன் பிளேயர், இரானியனோட ரைட் கார்னரில் நல்லாவே பண்ணியிருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் பஸ்தாமிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லுவேன். அடுத்த பார்த்தீங்கன்னா முகமது ரிசா கபுடாருங்க. இவர் ஒரு லெஃப்ட் கார்னர், இவருமே ஒரு ஃபாரின் பிளேயர், இரானியன் பிளேயர், இரானியன் டீமோட லெஃப்ட் கார்னரில் இவர் விளாட்றாரு. இவரை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஏசியன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் அடிச்சிருந்தாருங்க. இவருமே என்னை பொறுத்த ஒரு நல்ல பிளேயர் தான். இரானியன்லேருந்து வரப்போ அவங்க நல்ல பிளேயராக இருப்பாங்க, அதுவும் டிஃபென்ஸ் வேறு சொல்லவே தேவை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ்னு நம்ம சொல்லாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம ஒரு தரமான பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு யங்ஸ்டர்ஸ், நித்தீஷ் அண்ட் ரோனக். நித்தீஷ் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் கார்னர் பிளேயருங்க. இவர் வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த யுவா கபடி லீக்கில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவருமே ஒரு நல்ல பிளேயர், பார்ப்போங்க இந்த சீசன் ஒரு சான்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே ரோனக் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு நல்ல பிளேயர் தாங்க சொல்கிறாங்க. இவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரெசிவாக இருந்ததுனால தான் தமிழ் தலைவாஸ் எடுத்ததாகவே சொல்கிறாங்க. ஸோ இவரோட பொசிஷன் எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்து ஒரு லெஃப்ட் கவரில் தான் ஆடுவார். இவருமே டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட சீசன் 10 டிஃபென்ஸ் நல்லா இருக்காப்பா அப்படின்னு தான் பேச போகிறோம். தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் கார்னரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்னு சொல்லலாம். கார்னரில் இருக்கிற ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கார்னர் பிளேயர்ஸ்க்கு ஏற்ற பேக்கப்பும் நம்மள்ட்ட இருக்குங்க. அதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்பு. தமிழ் தலைவாஸில் ஃபாரின் டிஃபெண்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்குவாடுக்கு இன்னும் வேல்யூ ஆட் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தலைவாஸோட கவர் பிளேயர்ஸில் என்ன கவர் பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. லெஃப்ட் கவருக்கு நல்லாவே பேக்கப் இருக்குங்க. நம்ம மோகித்துக்கு நல்ல பேக்கப் இருக்குது. மேபி தமிழ் தலைவாஸுக்கு ஒரு கன்சர்ன்னா நம்ம வந்து ரைட் கவரில் ஒரு ப்ராப்பரான பேக்கப் பிளேயர் நமக்கு கிடையாது. ரைட் கவரில் வெறும் அபிஷேக் மட்டும்தான் இருக்குது. இது மேபி நம்மளோட பேக்கப்பாக ஒரு கன்சர்னாக இருக்கலாம். அவருக்கு மட்டும் பேக்கப் இருந்ததுதான் நல்லா இருக்கும். பட் அபிஷேக்கும் இந்த சீசன் நல்லா பண்ணுவார்னு நம்புவோங்க. நல்லா பண்ணிட்டார்னா இது நமக்கு ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். தமிழ் தலைவாஸ் எனக்கு ஏதோ தோணுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர், ஒரு 5 சீசன் 6 சீசனான
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டராக மிஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறேங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் ஆல் ஓவராக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. மேபி அபிஷேக்கோட மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டு மோகித் அவரோட மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டானே நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க, தமிழ் தலைவாசிட்ட ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஸ்குவாட் இருக்கா, இந்த டிஃபென்ஸ் நல்லா பண்ணுவாங்களா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசு ஃபாரின் டிஃபெண்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.